வணக்கம் மக்களே, உங்கள் வீட்டில் பள்ளி இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. பொதுவாகவே இந்த பள்ளியை பார்த்தா நிறைய பேர் பயந்துப்பாங்க. நானுமே அரண்ட்ரோசர் போட்டு பொடினாத காலத்தில் அந்த பள்ளியை பார்த்தா பயந்துப்பேன். இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பள்ளியோட தோற்றம், இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளியில் வந்து விஷம் இருக்குது, இந்த பள்ளி வந்து உங்கள் சாப்பாட்டில் விழுந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனாலையும் இந்த பள்ளியை பார்த்தா நிறைய பேர் பயந்துப்பாங்க. நம்ம பயப்படுற அளவுக்கு இந்த பள்ளி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது ஒரு டுபாகூர் பள்ளி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பள்ளியில் உண்மையாலுமே விஷம் கிடையாது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, சில பள்ளிகளுக்கு, காட்டில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளுக்கு மட்டும்தான் விஷம் இருக்குது. அப்புறம் என்ன கூந்தலுக்குப்பா இந்த பள்ளியில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா நிறைய பேர் மயக்கம் போட்டு விளையாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பள்ளி வந்து சட்டை சாத்திட்டு ஒரு இடத்துல இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா இடத்தையும் சுற்றிட்டே இருக்கும். உங்கள் கிச்சனு, பாத்ரூமு, பெட்ரூமு, கக்கூசுன்னு எல்லாம் ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருக்கும். இப்படி சுற்றுறதுனால என்னாகும் அப்படின்னா, இந்த பள்ளியோட உடம்புல நிறைய பாக்டீரியா வந்து ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி வந்து என்னத்தை சாப்பிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வண்டு, பூச்சி இந்த மாதிரி தான் பிடிச்சி சாப்பிடும். இப்படி சாப்பிடும்போது இந்த பள்ளியோட வாயிலையும் வந்து நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம். அந்த ஃபஸ்ட் ரீசனோட இந்த ரெண்டாவது ரீசன் ரொம்பவே பயங்கரமானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கோவிட் டைமில் கோவிட் வந்து செத்தவங்களாம் கம்மியாக தான் இருப்பாங்க. கோவிட் வந்துடுச்சு நினச்சி பயந்து செத்தவங்க தான் அதிகமாக இருப்பான். அப்போது இந்த பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டா எங்களுக்கு ஒன்றுமே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. இப்படி நாத்தம் பிடிச்சி போய் சுற்றிட்டு இருக்க இந்த பள்ளி உங்கள் சாப்பாட்டில் விழுந்தால் என்னாகும்? அப்போது இந்த பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு உங்கள் சாப்பாட்டில் கலக்கும். அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். என்னென்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா, டயேரியா, ஃபீவர், ஹெட்டேக்கு, அப்புறம் தலை சுத்தல், இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் காட்டும். ஸோ அதனால் இந்த பள்ளி விழுந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, பயப்படாமல் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதை விட்டு ரொம்ப பயப்படாதீங்க. அதுவே உங்கள் உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றா முடிஞ்சிடும். உங்கள் வீட்டில் பள்ளி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் அடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபோனை வந்து ரெண்டு தட்டு தட்டும்.